ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் கடந்த மே 30 தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. 14 போட்டிகள் முடிந்துள்ள நிலையில் நியூசிலாந்து அணி புள்ளி பட்டியலில் முதல் இடத்திலும், இங்கிலாந்து அணி 2 இடத்திலும், இந்திய அணி 3 இடத்திலும் உள்ளது. இந்நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் போட்டியில் இந்திய அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட் செய்த இந்திய அணி சிறப்பாக விளையாடி 5 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர்கள் முடிவில் 352 ரன் எடுத்தது. இந்திய அணி வீரர் தவான் அதிகபட்சமாக 117 ரன் எடுத்தார். 353 என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிதானமாக ஆடி அணியை வெற்றிக்கு அருகில் அழைத்து சென்றனர். குறிப்பாக ஆஸ்திரேலிய அணி வீரர் ஸ்மித் சிறப்பாக ஆடி 70 பந்துகளில் 69 ரன் எடுத்தார். ஒரு கட்டத்தில் மேக்ஸ்வெல்லுடன் கூட்டணி சேர்ந்த ஸ்மித் அதிரடியாக விளையாடி அணியின் எண்ணிக்கையை மலமளவென உயர்த்தினார். இப்படியே சென்றால் இந்திய அணி நிச்சயம் தோல்வியை தழுவும் என்ற நிலையில் 40 ஓவரை புவனேஸ்வர் குமார் வீசினார். 40 ஓவரின் 4 பந்து ஸ்மித்தின் காலில் பட்டது. இந்திய அணி வீரர்கள் விக்கெட் கேட்க அது விக்கெட் இல்லை என நடுவர் மறுத்துவிட்டார். உடனே சுதாரித்து கொண்ட இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி சற்று தாமதம் இல்லாமல் 3 அம்பையரிடம் ரிவ்யூ கேட்டார். இறுதியில் ஸ்மித் LBW முறையில் ஆட்டம் இழந்தது உறுதி செய்யப்பட்டது. மிக சரியான நேரத்தில் ரிவ்யூ கேட்டு ஸ்மித்தை வெளியேற்றியது இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்றே கூறலாம்.